ஒரு செய்தி குறிப்பாக நான் அறிகிறேன், 2,20,00,000 மனுக்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் அதிலே 1,00,000,000 மனுக்கள் தகுதியுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 59,00,000 மனுக்கள் அரசால் தகுதி இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அதற்கு வருமான உச்சவரம்பு, கார் வைத்திருப்பது, 5 ஏக்கர் நஞ்சை புஞ்சை என்று வரம்புகள் நிபந்தனைகள் அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது அரசு வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசு அந்த எந்த தரவுகள் அடிப்படையில் வகுத்தார் என்று தெரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்கின்ற போது சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அவர்களுக்கு அனைவருக்குமே வழங்குவோம் என்று சொன்னார்கள். சட்டப்பேரவையில் மகளிர் உரிமை தொகை குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நடைமுறையில் பல்வேறு வசதி உள்ளவர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படுறதா சொன்னாரு. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, பொத்தாம் பொதுவா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது நியாயமானு கேட்டாரு. 1,60,000 பேருக்கு கொடுத்திருக்கு. எந்த பத்திரிகையிலோ எந்த ஊடகத்திலோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தரல, என்னை விட வசதியானவர்களுக்கு கொடுத்துருக்கேன்னு யாரும் சொல்லலை. இந்தியாவில் எல்லாம் உலகத்திலேயே 1,60,050,000 பேரை செலக்ட் பண்ணி எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலையும் ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் அவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கத, பொத்தாம் பொதுவாக ஒரு பிள்ளை கையில் வச்சுக்கிட்டு செல்போனை வச்சுட்டு சொன்னாங்கிறத தயவு பண்ணி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நியாயமானு சொல்லுங்க. ஆர்.பி. உதயகுமார் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1,60,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுறதா சொன்னாரு. மேலும் 900,000 பேர் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் அவரே பேசுகிறவர் சொன்னார். இதே அவையில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 1,00,000 பேருக்கு குறையாமல் கொடுப்போம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போது 1,00,000 தாண்டி 1,60,000 சில்லறைக்கு போயிருக்கு. இன்னும் கூட சொல்கிறேன், மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறோம் அரசினுடைய சார்பில். இப்போ மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்முறையீடின் அடிப்படையில் 900,000 பேர் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய ஆர்.பி. உதயகுமார், தேர்தல் அறிக்கையின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும்னு தான் புரிஞ்சுக்கிட்டதா சொன்னார். 1,00,000 பேர் என்று அறிவித்தது உண்மை. அது அறிவித்தது 28 மாதங்கள் கழித்து. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் அறிக்கை கொடுத்த போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவோம் என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, ஆர்.பி. உதயகுமார் வீட்டம்மாவுக்கு 1,000 ரூபாய் வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கு 1,000 ரூபாய் வேணுமான்னு கேள்வி எழுப்பினாரு. இதனால அவையில சிரிப்பலை எழுந்துச்சு. மாண்புமிகு உதயகுமார் வீட்டம்மாவுக்கும் மாதம் 1,000 வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கு 1,000 வேணுமா? அப்போ அதில் இதெல்லாம் நீங்கள் மனசாட்சியை தொட்டு நியாயமாக நடக்கிறது ஜாதி மதம் இனம் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நடந்த நிகழ்வில் முதலமைச்சர் சொன்னது மாதிரி எதுவும் குறைபாடுகள் உங்கள் கவனத்திற்கு வந்தால் சுட்டி காட்டி ஆரோக்கியமாட்டு சாமானிய மக்களுக்கு கிடைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிறேன்.